காஞ்சி பெரியவாள் மகாலட்சுமியை பற்றி எத்தனை உயர்வாகச் சொல்லி இருக்கிறார் தெரியுமா சதாச்சாரியரான ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர் காட்டிய வழி அது ஒரு ஏழை பிராமண பெண் அவள் வறுமை அத்தனை வறுமை அவளுக்கு கொடிது கொடிது வறுமை கொடிது அப்படி என்று சொல்வது போல அவ்வளவு வறுமை இதை பார்க்கிறார் ஆச்சாரியார் ஆத்மாவை காப்பாற்றிவிடலாம் ஆனால் அது இருக்கக்கூடிய தேகத்தை காப்பாத்தி ஆகணுமே சம்சாரியாக இருந்து கொண்டு சங்கடங்களை தினந்தோறும் சந்தித்து ஆக வேண்டுமே பெண்ணை கரை சேர்க்க வேண்டுமே வயிற்றுக்கு சோறு வேண்டுமே ஆச்சாரியாள் எல்லாவற்றையும் யோசிக்கிறார் சங்கர பகவத் பகவத்பாதருக்கு எல்லாமே தெரியும் சாட்சாத் அந்த மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி பொன்மழையாக பொழியச் செய்தார் தனக்கு கேட்கவில்லை சுவாமி அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் இந்த இடத்திலே தான் பெரியவா சொல்வார் ஜனங்களின் நல்வாழ்வுக்கு சஸ்திரம் சாஸ்திரம் ரெண்டுமே முக்கியம்தார் அதில் சஸ்திரம் என்றால் ஆயுதம் நம்முடைய எதிரி அரசுகளால் ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் அதை காப்பாற்றி கொள்வதற்காக படைபலம் வேண்டியது இருக்கிறது நம்மை நாமே கெடுத்து கொள்ளாமல் ஆத்மாவை காப்பாற்றி கொள்வதற்காக சாஸ்திரம் வேண்டியிருக்கிறது எப்படி சொல்லுகிறார் பாருங்கள் சஸ்திரமென்றால் ஆயுதங்கள் சாஸ்திரமென்றால் வேதங்கள் நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றுவதற்கு வேதங்கள் வேண்டும் ஆனால் புற பகை என்று சொல்லப்படுகின்ற வெளியிலேருந்து வரக்கூடிய பகையை நாம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆயுதங்கள் வேண்டி இருக்கிறது வித்யாரண்யர் தன்னுடைய ராஜஸ்தாபனத்தில் மறைமுகமாக சஸ்திர பிரயோகம் செய்தும் ஸ்ரீ சங்கரமடங்களின் புனரு தாரணத்தால் தாமே நேராக சாஸ்திர பிரயோகம் செய்தும் இந்து சமூகம் முழுவதையுமே அந்நியர்களிடமிருந்து காப்பாற்றினார் அப்படிங்கிறது வரலாறு வித்யாரண்யர் கர்மம் பக்தி ஞானம் என்ற மூன்று மார்களுக்கும் உபகாரம் செய்த பெரிய மகானவர் அவருடைய இந்த பஞ்சதசி பிரகரணம் ஜீவன் முக்தி விவேகம் போன்ற நூல்கள் எல்லாமே பரமஞானத்தை கொடுக்கக்கூடியவை ஒரு மடத்தை கட்டுதல் ஆலயத்துக்கு நல்ல தொண்டுகள் செய்தல் அதை மாற்றி அமைத்தல் புனருத்தாரணம் செய்தல் ஆகியவற்றால் இந்த நாட்டிலே பக்தியை வளர்த்தவர் அவர் வேதபாஷ்யத்தாலே கர்மத்தை நிலைநாட்டியவர் அவர் செய்த இத்தனை பரோமகாரத்துக்கு முதலில் ஊக்க சக்தி தந்தது யார் என்று சொன்னால் பணம்தான் மகாலட்சுமி கடாட்சத்தினால் அவர் பெற்ற தான் ஒரு விஷயத்தை பாருங்கள் பணம் சம்பாதித்துக் கொள்வதை விட பணத்தை கொடுக்கிற மனப்பான்மை தான் பெரிய லட்சுமி பணத்தை வாங்கிறது கிடையாது இருக்கிற பணத்தை கொடுக்கறது இருக்குது அல்லவா இதுக்கு தான் மகாலட்சுமித்துவம் என்னிட்டே பேர் இந்த மனோபாவத்தையும் நாம் யாரால் பெறுகிறோம் என்று சொன்னால் சாட்சாத் அந்த மகாலட்சுமியால் தான் பெறுகிறோம் அவள் பணத்தையும் கொடுத்து பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்கிற வழியையும் சொல்லித் தருகிறாள் இடத்திலே பணம் இருக்கும் ஆனால் அது ஒரு பைசா கூட மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் பணம் ஒருவனிடத்திலே சேர்வது பெரிய காரியமில்லை அதை வைத்துக்கொண்டு அவனை தனவான் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் இங்கே இருக்க வேண்டிய பணம் அவனிடத்திலே இருக்கு இல்லையா அது மட்டும்தான் அங்கே ஆனால் அதை எப்படி செலவு செய்கிறான் என்பதை வைத்துக்கொண்டு தான் அவனை பணக்காரன் என்றே சொல்ல வேண்டும் தனவான் என்று சொல்ல வேண்டும் கனவான் என்று சொல்ல வேண்டும் அதைத்தான் வித்யாரண்யர் செய்து காட்டினார் மகாலட்சுமி கொடுத்த அந்த நவநிதியத்தை அவர் இந்து மதத்தை ஸ்தாபிப்பதற்காக பரப்புவதற்காக பக்தியை பரப்புவதற்காக வேதங்களை பரப்புவதற்காக இதெல்லாம் அந்த காலத்தில் சங்கரர் காட்டிய ஆச்சாரியால் காட்டிய வழி இல்லையா ஏழை பிராமண பெண்ணின் பொருட்டு அவளை செல்வத்துக்கு அதிதேவதையாக வைத்து கனகமழை பொழியும்படி வேண்டிக் கொண்டவர் நம்முடைய பகவத்பாதர் இதே ஸ்திதியில் தம் பொருட்டு அவளை பிரார்த்திக்கின்ற பொழுது மகாலட்சுமி கிட்ட ஆச்சாரியாரும் பிரார்த்தனை பண்ணுறார் ஆனால் பணங்காசு கூடுன்னு பிரார்த்தனை பண்ணலையே அவளை பணத்தின் அதிதேவதையாக மட்டுமே நினைக்கவில்லையே அப்ப மகாலட்சுமி கிட்ட அவர் என்ன தெரியுமா பிரார்த்தனை பண்றார் என்னுடைய மனமாசுகளை எல்லாம் நீக்குகிற ஞானாம்பிகையாக நீ என் மனதுக்கு அருள வேண்டும் என்று சொல்றார் அப்போ அவர் கேட்கறதுன்னா பணம் கெட்டவனிடத்திலே போய்விட்டால் அதை விட அவனுக்கு கேடு வருவது வேறு ஒண்ணுமே கிடையாது சுத்தமானவன் கிட்ட பணம் போகணும் அப்பா முதலிலே மனத்துக்கு சுத்தம் தந்து எந்த பாத்திரத்திலே பிச்சை போடுகிறோமா அந்த பாத்திரத்தை தூய்மையாக்கி அதிலே பிச்சை இட்டால் அது எல்லாருக்கும் பயன்பெறும் இல்லையா அதனாலே பணம் சம்பாதிப்பதுக்கு முன்னாடியே நம்மை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் என்பது இதில் நமக்கு நம்முடைய ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்லுகின்ற செய்தி ஆகையினாலே பணம் காசு சம்பாதிப்பதற்கு முன்னாலே நாம் நம்மை நல்ல வழியிலே தூய்மைப்படுத்தி கொண்டவன் அப்படி கிடைத்தால் அதை வைத்துக்கொண்டு எத்தனை பேருடைய தாரித்திரத்தை மாற்றலாம் அப்படிங்கிறத யோஜனை பண்ணணும் அதை எப்படி நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யலாம் அப்படின்னுட்டுலாம் சிந்தித்து நம்ம பணம் வந்தால் அதை அதைவிட்ட மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் வேற பெரிய அளவில் நமக்கு கிடைப்பதாக நாம் சொல்ல முடியாது ஆகையினால் பணத்தை கேட்கும் இந்த நல்ல மனசையும் சேர்த்து நம்ம மகாலட்சுமி கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்